ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபுட்டீஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நாங்கள் என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, எக் பிரியாணி, எக் அவுச்சோ முட்டை, அப்புறம் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எக் சில்லி போட்டு வச்சுருக்கோம். எக் சில்லியில் குடமிளகாய் போட்டு ஸ்பெஷலாக பண்ணி வச்சுருக்கோம். நேற்று தான் புதுசாக ட்ரை பண்ணோம், அதை இன்னைக்கு சேலஞ்சுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக் கிரேவியில் எடுத்து வச்சுருக்கோம், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே எக் ஐட்டம் மட்டும்தான் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐட்டம் இருக்குது இன்றைக்கி. ஓகே, சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ரொம்ப தள்ளி இருக்க மாதிரி இருக்கு. எக் சில்லி தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. லைட்டாக லெமன் புரிஞ்சுக்கலாம். தூரமாக இருக்கும். எக் சில்லி எக் போண்டா வேணும். எக் சில்லி இதோ நல்லா இருக்கு. ரொம்ப பனி முட்டையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலேயே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப பனியாக இருக்கிறதுனால சீக்கிரம் சில்லுன்னு ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் ஐஸ் மாதிரி இருக்கு. ஐஸ் பிரியாணி மாதிரி ஐஸ் முட்டை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் தான் சாப்பிடுவாங்க, ஆனால் நாங்கள் காலையிலேயே முட்டை பிரியாணிலாம் வச்சு ஹெவியாக சாப்பிட்றோம். அண்ணா வர கேமரா ஓடிட்டு இருக்கு. சாப்பாடு செம்ம டேஸ்ட், சூப்பரா இருக்கு. ஒரு முட்டையை வாய்க்குள்ள வைக்கும் வாய் அடைச்சிக்கிச்சு. நம்மள வச்சு வச்சு புரிஞ்சு விடல, நான் புரிஞ்சு விட்டுட்டேன், அவரு தான் புரிஞ்சு விடல. இந்த மசாலா நல்லா இருக்கு முட்டையோட. முட்டை சில்லு சாப்பிடுவோம், முட்டை சில்லு சாப்பிடுறது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுவோம்.
இதில் குடைமிளகாய் ஃப்ளேவர் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லெமன் கொஞ்சம் வாயில புரிஞ்சது, அம்மா ஜீரணம் நம்ம சாப்பாடுல புரிஞ்சது அப்படி பார்க்கலாம். புளிப்பு அவரு சாப்பிட்டு முடிச்சாரு. ஒண்ணுமே இல்லை, கொடமாய் மட்டும்தான் முளையல் இருக்குது. சாப்பிட்டாச்சு மேடம், கொஞ்சமாக வச்சுருக்காங்க, சில்லி கொஞ்சம் இருக்கும் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, வயிறு நிறைஞ்சிருச்சு. முட்டை சில்லி அதில் குழம்புல ஒரு முட்டை வச்சுருந்தோம், அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. பிரச்சனையே என்னென்னா, காலையில் சாப்பாடு எல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு, ஓரளவுக்கு மேலே சாப்பிட முடியல. இருந்தாலும் சாப்பிட்டே ஆகணுங்கிறதுக்காக சாப்பிட்டுட்ருந்தோம். பரவாயில்ல, டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முட்டைக்கிட்ட எல்லாமே சில்லுன்னு ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். எங்களோட எக் பிரியாணி சேலஞ்ச் எப்படி இருந்துன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்படியே ஃபுட்டிஸ் ஃபேமிலி பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய் பாய்.